இந்தியனுடைய மிக முக்கியமான இளம் வீரர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ரொம்பவுமே ஒரு மோசமான நிலைமையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு இப்போது தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுட்ருக்கான் மருத்துவர்கள் எல்லாருமே அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் விளையாட்டையுமே அதிர்ச்சி வைத்திருக்கு எல்லாருமே கண் கலங்கியிருக்காங்க குறிப்பாக தலதோனி இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரொம்பவுமே கண் கணங்கியிருக்காரு ஸோ ரஞ்சி டிராஃபிக்காக இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக அணியுடைய கேப்டனாக செயல்பட்டு வந்துட்டு மயங்க தான் அகர்வால் இவர் இப்போது இந்த டீமுக்கு கேப்டனாக ரொம்பவுமே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அதோட அணிக்கு எதிரான மேட்சை முடிச்சுட்டு இந்த மேட்சில் ஜெயிச்சுட்டு அடுத்ததாக குஜராத்துக்கு போயிட்டு இருக்கும்போது விமானத்தில் ஏற்பட்ட சின்ன விபத்து தான் இன்னைக்கு அவரை ரொம்ப ரொம்ப மோசமடைய வைத்திருக்கு விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ரொம்பவே தாகம் அதிகமாக இருந்திருக்கு அதற்காக தண்ணி குடிக்க போயிருக்காரு அங்கே இருந்த வாட்ரு பாட்டிலிருந்து தண்ணி தான் நினச்சி எடுத்து குடிச்சிருக்காரு ஆனால் குடிக்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அது தண்ணி கிடையாது அது ஒரு ஆசிட் அப்படிங்கிறது ஸோ ஆசிட் எடுத்து வாயில் ஊற்றி லைட்டாக குடிச்சிருக்காரு மீதியை எரியத்துன்னு திப்பியிருக்காரு இனவா இருக்கும் இது ரொம்பவே எரிச்சு அதிகமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கண்ணி விட்டு கதை அழுதுருக்காரு சவுண்டு விட்டுருக்காரு உடனே அங்கேருந்து எல்லாம் ஓடி வந்து பார்த்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு அது பார்த்தா ஆசிட் அப்படிங்கிறது அப்போதான் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் கூட அவருடைய வாய் முழுவதுமே பற்றி எரிய ஆரமிச்சிருக்கு உள்ளுக்குள்ளே குடலெலாம் எரிய ஆரமிச்சிருக்கு உடனடியாக விமானத்தந்த பணி பெண்கள் எல்லாேருமே அங்கேருந்து எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி உடனடியாக ஃப்ளைட்டை அங்கேயே தரையறக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா மாநிலத்தில் கூடிய மிக முக்கியமான தனியார் மருத்துவமனையில் அவரை இப்போது அனுமதிச்சிருக்காங்கலாம் ஸோ அங்கே அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கான் தற்போது அவர் அபாய கட்டத்தில் இருக்கிறதாவும் அவருக்கு இப்போது மிக முக்கியமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அடுத்த இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாமே நல்ல முறையில் அவருக்கு ஏற்படுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் எல்லாருமே மிக முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காங்க இந்திய டெஸ்ட் அணியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே அவர் தான் மிக முக்கியமான நபராக இருந்திருக்காரு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காரு மயங்க அகர்வால் குறிப்பாக தலதுடைய மிக முக்கியமான ஒரு நண்பர்னு சொல்லலாம் மயங்க அகர்வால அந்தளவுக்கு தலதுன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துமே கேட்பார் அவருடைய நண்பர் அவருடைய சீடன்னு சொல்லலாம் மயங்க அகர்வால அப்படி இருக்கக்கூடிய மயங்க அகர்வால் உயிர்வாழ்வர்கள் அவசரமான நிலையில ரொம்பவுமே உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்குது ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஒரு சில கிரிக்கெட் ஜாமான்கள் எல்லாருமே கர்நாடகா இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு இப்போ விரைந்து போயிட்டுருக்காங்களாம் தலை இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரொம்பவே கண் கலங்கியிருக்காரு நல்ல பிளேயர் அவர் ஸோ டெஸ்ட் மேட்சில் நிறைய சாதனை பண்ணியிருக்காரு மயங்க அகர்வால் அவர்கள் அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த விபத்து ஏற்பட்டது கண்டிப்பாக யாருக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடுமையான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய கருத்தில் ிருக்காரு அது இல்லாமல் இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு விரைந்துதாகவும் மிக முக்கியமான தகவல் அனுப்பு